ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவரிபடி, குட் மார்னிங். இன்னைக்கு 100 டேஸ் ஆஃப் தோசை சேலஞ்சில் டே 10. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. இதுவரைக்கும் 9 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை இருக்கோம். அந்த தோசை எல்லாமே நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா நீங்க தான் கமெண்ட் பண்ணும். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோஸ் என்ன பார்க்கலாம் மேல தெரிய கார்டிலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான். இப்ப என்ன அவன் சொல்றது? ஓகே, இன்னைக்கு 10th நாள்னால இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான தோசை சுட போறேன். பட் அந்த தோசையை முதலே உங்கள்ட்ட சொல்லிடுறேன். ஓகே, அந்த தோசை என்ன பண்ண போறோம் அப்படின்னா காயின் தோசை விட போறோம். ஓகே, காயின் ஷேப்ல தோசை விட போறோம். காயின் ஷேப்ல விட்டுட்டு கடைசி ஒரு மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ அதுதான் இதுல ஹைலைட்டு. ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு உள்ள தோசையை விட்டுடலாம். பட் அதுக்கு முன்னாடி மாவெல்லாம் ரெடியா கம்மது. ஓகே, கல 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 மாவு ரெடி, அடுப்பு ரெடி, கல் ரெடி சொல்லிட்டேன். பட் அது கூட என்ன மிக்ஸ் பண்ண போறோங்கிறது ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க தோசை விட்டதுக்கு என்ன கடை நிறைய தடவும், ஏன்னா காயின்னால சுத்தி சுத்தி வைக்கணும், அதனால கொஞ்சம் நிறைய தடவைக்கணும். காயின் விட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய கரண்டி இருந்தால் வேலைக்காது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஞ்சமா மாவு எடுத்து போதும். ஸோ லைட்டா நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். ஓகே, காயின் மாதிரி விட்டாச்சு. இது காயின் மாதிரி இருக்கா இல்லையான்னு நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். ஓகே, காயின் தோசை விட்டாச்சு. ஸோ இதை நல்லா வேக வச்சுட்டு கடைசியா ஒன்று போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ அதுதான் இதுல மேட்டரு. வாங்க ஃபர்ஸ்ட் தோசை திருப்பி போடுறோம். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானயா. கரண்டி வந்துருச்சு. வாங்க தோசை எடுத்துடலாம். காயின் ஷேப்ல தோசை விட்டாச்சு, நீங்களே பாருங்க. ஓகே, இந்த தோசையில இப்போ நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன் காயின் பொடி தோசைன்னு. ஓகே, அது என்ன பொடினா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பண்ணக்கூடிய இட்லி பொடி தான். அது நல்லா டேஸ்டாக இருக்கும். தெரியல. ஸோ அந்த இட்லி பொடியோட ரெசிபி நான் வந்து போடுறேன். ஓகே, இல்லாட்டா நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் வந்து கடையில் கிடைக்குங்களா ஆச்சி இட்லி மிளகாய் பொடி அந்த மாதிரி பொடியை கூட யூஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க இதை அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன சட்டிக்குள்ள போட்டுக்கலாம், மலை சோறு மீட்டு வைக்கலாம். நல்ல பசு நெய். ஓகே, பியூர் நெய், வாங்க நெய் ஊற்றிக்கலாம். ஓகே, ஓகே பாருங்க எல்லா இடமும் நல்ல பொடி ஒட்டிக்கிச்சு. வாங்க ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஓகே, தோசை எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இந்த இட்லி பொடியோட டேஸ்ட் எனக்கு நல்லா தெரியும், அதனால தோசை கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கு. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த நெய் வந்து நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த கடையில் வந்து நெய் வந்து சீப் ரேட்டு. ஸோ நெய் எப்படி இருந்தோ அதெல்லாம் நெய் நல்லா தான் இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காயினில் பிடிக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? ஓகே,
சோ ஃபைனலா தோசை எப்படி இருக்குன்னா எங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிகரி. ஏன் ரெண்டு மூணு தான் சாப்பிட மாட்டியா? ஹோட்டலுக்காரே சொல்றாருல்ல.